ஆம் யோகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். நேற்றைய வீடியோ பதிவில் நம்ம லார்ஜ் இன்டஸ்ட்ரியனுடைய அனைத்து புள்ளிங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாங் மிங் ஸ்டொமக் மெரிடியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண் இருக்கு இல்லையா, கண்ணினுடைய கீழ் இமையினுடைய மத்தியிலிருந்து ஆரம்பிக்குது. அது வந்து ST1 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டொமக் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மு ST அப்படிங்கிறத சொல்கிறோம். அங்கே ஆரம்பித்து இப்போ இந்த ரெட் லைன்ஸ் அப்படியே பாருங்கள், அப்படியே உதடினுடைய ஓரத்துக்கு வந்து திரும்ப தலையினுடைய உச்சிக்கு போய் திரும்ப வந்து கழுத்து வழியாக இறங்கி திரும்ப ஷோல்டர் மார்பு பகுதிகளில் வழியாக வந்து அப்புறம் வயிறுனுடைய ஓரங்களில் அந்த மத்திய மிட்லைன்லேருந்து அதனுடைய ஓரத்துலேயே வருது பாருங்கள். வந்து திரும்ப வந்து தொடைப்பகுதிங்களை இறங்கி காலினுடைய வெளிப்பகமாக ஓரங்கள்லேயே வருது. வந்து அப்படியே முழங்கால் அப்புறம் வந்து பாதத்துக்கு வருது பாருங்கள். பாதத்தினுடைய மேற்புறங்களில் வந்து கால் கட்டை விரல்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய முதல் விரலில் வந்து முடியுது. ST45 அப்படிங்குவாங்க. லீ டுவை அப்படிங்கிறது தான் அதனுடைய சைனீஸ் நேம். இதனுடைய சைனீஸ் நேம் எல்லாமே இங்கேயே இருக்குது. இதை நீங்கள் ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. சைனீஸ் நேம் வந்து இனிமேல் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. டைரெக்டாக லொக்கேஷனு, இண்டிகேஷனு, அதனுடைய கிளாஸிஃபிகேஷனு, அதனுடைய ஃபங்க்ஷனு, அதனுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிவிட்டு அதனுடைய நீடியம் டெக்னிக்கை நம்ம பார்த்துடலாம். சரியா? சரி, ஓகே. இன்றைக்கு ST1 அப்படிங்கிற இடத்துல அதனோட பாயிண்டோட லொக்கேஷன் அப்படிங்கிற இடத்துல எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய கண் இருக்கு இல்லையா, நம்ம கண் வந்து நேராக பார்க்கும் போது, நம்மளுடைய கருவிழி நேராக பார்க்கும் போது நம்மளுடைய கண் கருவிழிக்கு கீழே இருக்கக்கூடிய இமை இருக்குல்ல, அதனுடைய பள்ளத்தில் மத்தியில் வரக்கூடியது தான் ST1 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட். ST2 அப்படிங்கிறது எல்லோ டாட் வச்சுருக்கு பாருங்கள், அதுலேருந்து ஒன்ச்சூன் பிலோ கீழே இருக்கிறது தான் ST2 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட். ST3 அப்படிங்கிற இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய ST1லேருந்து வரையக்கூடிய வெர்டிகல் லைன், அதே போல் மூக்கினுடைய விளிம்பிலிருந்து வரையக்கூடிய படுக்கை விசயமாக வரையக்கூடிய நேர்கோடு ரெண்டும் வெட்டக்கூடிய புள்ளி ST3 அப்படிங்கிறோம். படத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ST4னுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ST1லேருந்து வரையக்கூடிய நேர்கோடு 0.4 சூன் பக்கவாட்டில் இருக்கிறது தான் ST4 அப்படிங்கிற இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. அதே போல் ST5 அப்படிங்கிற இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண் புருவ விளிம்பு இருக்குல்ல, அதுலேருந்து வரையக்கூடிய நேர்கோடு உங்களுடைய தாடையினுடைய அந்த விளிம்பில் முடியக்கூடிய அந்த இடம் படத்தில் பார்த்தீங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாயிண்ட்டு தான் ST5 அப்படிங்கிற இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட். சரியா? இன்றைக்கி நம்ம 5 அக்குபஞ்சர் புள்ளிங்களுடைய லொக்கேஷன் பார்த்துருக்கோம். அதனுடைய இண்டிகேஷன் என்ன, அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ST1னுடைய லொக்கேஷன் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, கிராசிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டொமக், யாங் குயோ அண்டு ரென் மெரிடியன். இந்த ஸ்டொமக் மெரிடியன் வந்து இன்டர்னலாக ரென் மெரிடியனை கிராஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய விசேஷம். இப்போது இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் அது நல்லா தெளிவாகவே தெரியுது பாருங்கள். இந்த லொக்கேஷனில் நான் இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த லொக்கேஷனில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டொமக் சேனல் வந்து ரென் மெரிடியனை கிராஸ் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய இண்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ரெட்னஸ்ஸு, சொல்லிங் அண்ட் பெயின் ஆஃப் த ஐ, கண்களில் வரக்கூடிய ரெட்னஸ்ஸு, வீக்கம், இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய இண்டிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரெட்னஸ்ஸு, சொல்லிங் அண்ட் பெயின் ஆஃப் த ஐ, கண்களில் வரக்கூடிய ரெட்னஸுக்கும் வீக்கத்துக்கும் பெயினுக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கண்களில் வந்து நீர் வந்து கண்ணீர் வந்து அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், நிற்காமல் அதுக்கு இந்த பாயிண்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் வரக்கூடிய பிளைண்ட்னஸ், கண் தெரியாமல் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இந்த கண் இமை மூடாமல் அப்படியே இழுக்கும், அந்த மாதிரி கண் இமை யாருக்கெல்லாம் இழுக்குதோ அவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். முகம் வந்து லைட்டாக இழுத்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு வளைந்த முகம் மாதிரி இருக்கும், அதுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்பல் விண்ட், பெனிஃபிட்ஸ் த ஐ, கிளியர் ஹீட்டு, ஸ்டாப், அப்புறம் லக்ரிமேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, விண்ட் எனர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும், கண்களுக்கு ஒரு சிறந்த ஒரு புள்ளியாகவும், கண்களில் வரக்கூடிய ஹீட்டை குறைக்கக்கூடியதாகவும், கண்களில் வரக்கூடிய கண்ணீரை
வர விடாமல் நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புள்ளி தான் இந்த ST1 அப்படிங்கிறது. இதனுடைய நீடிலிங் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது, புஷ் த ஐபால் அப்வர்டு ஸ்ட்ரெயிட்லி வித் த லெஃப்ட் தம்பு அண்ட் பஞ்சர் பர்பண்டிகுலரி அண்ட் ஸ்லோலி 0.5 சூன்லேருந்து 1.5 சூன் வரைக்கும் நம்ம நீடில் போடலாம். அடுத்து இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள், இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு மேனிப்புலேட் த நீடில் வித் த லார்ஜ் ஆம்பிளிடியூடு டு அவாய்டு இன்ஜூரிங் தி பிளட் வெஸல் ரிசல்ட்டிங் இன் த ஹெமடோமா, நோ மாக்ஸா கொடுக்கக்கூடாது. இந்த இடங்களில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிக்கர் நீடில்னு ஒன்று இருக்குங்க, ப்ரஷ் நீடில்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டலாம், கைங்களில் ப்ரெஷர் கொடுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் அதை மட்டுமே பண்ணுங்கள். ரொம்ப ஒரு கண் வீக்கமாக இருக்குது, ரொம்ப அக்யூட் சிம்டம்ஸில் ஒரு பிரச்சனை கண்ணில் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நேரத்தில் நீடில் பண்ணுறது தவிருங்க. ஏன்னா நீடில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியதாக மாற்றிடக்கூடாது, சரியா? ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அனுபவம் வந்ததுக்கப்புறம் இந்த இடங்களில் கை வைக்கிறதுங்கிறது சிறப்பு, சரியா? அடுத்து ST2. இப்போ இந்த ST2னுடைய இண்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ST1க்கு சொன்ன அதே இண்டிகேஷனை இந்த ST2க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ST2ல நீடில் வந்து ST1 நோக்கி போட்டீங்க அப்படின்னா, ST1க்கு சொன்ன அதே இண்டிகேஷனை இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், பெயின் ஆஃப் த பெயின் இன் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா, இப்போ பெயின் வர்ற பிரச்சனைகளுக்கு இது நம்ம கொடுக்கலாம். அதே போல் சுவிச்சிங் ஆஃப் த ஐ பிளீட்ஸ், ஐ பிளீட்ஸில் வரக்கூடிய அந்த மூடாமல் இருக்கக்கூடியது, ஒரு பக்கமாக இழுக்கிறது, ஃபேஸ் ஒரு பக்கமாக இழுத்துருக்குது, அப்புறம் ரெட்னஸ்ஸு, இச்சிங் இன் பெயின் ஆஃப் த ஐஸ், நம்ம கண்களில் வரக்கூடிய அரிப்புக்கு வலிகளுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்ட பார்வை பிரச்சனைக்கும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சிறப்பு. இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோமோ அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு மாதிரி இதுவும் சேம், டிஸ்பெல்ஸ் த விண்டு, பெனிஃபிட்ஸ் த ஐ, கிளியர் த ஹீட்டு. இப்போ இதனுடைய நீடிலின் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது, 0.2 சூன்லேருந்து 0.3 சூன் வரைக்கும் நீடில் நம்ம காட்டலாம், மாக்ஸா வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற கிளியராக சொல்லிடுறாங்க. இப்போ கண்ணில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம நீடில் பண்ணும்போது ST1 நோக்கி நீடில் போடணும், சரியா? அதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் சிறப்பு. ST3, இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது, கிராசிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டொமக் மெரிடியன் அந்த யாங் குவேவோ வெசல்ஸ் அப்படிங்கிறாங்க. இதனுடைய இண்டிகேஷன் பார்க்கும்போது, பேசியல் பேராலிசிஸு, அப்புறம் சுவிச்சிங் ஆஃப் த ஐப்ளீட்ஸு, டூத்தக்கு, சொல்லிங் ஆஃப் த லிப்ஸு அண்ட் சிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய இண்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபேஷியல் பேராலிசிஸு, அப்புறம் வந்து சுவிட்ச் ஆன் த ஐப்ளீட்ஸு, கண்களை மூட முடியாமல், கண் இமை மூட முடியாமல் இருக்கிறது, ஃபேஷியல் பேராலிசிஸ், முகவாதம், அப்புறம் வந்து நோஸ் ப்ளீடிங், நம்ம வந்து மூக்கிலிருந்து வரக்கூடிய ரத்தம் கொட்டிக்கினே இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். பல் வலிக்கு யூஸ் பண்ணலாம். சொல்லிங் ஆஃப் த லிப்ஸு, உதடி வீக்கத்துக்கு யூஸ் பண்ணலாம். கன்னத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். எடுத்துக்காட்டால் இப்போ முகப்பருவெலாம் வருது இல்லையா, அதுக்கு கூட இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் விஷயம். இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்பெல்ஸ் விண்ட்ஸு, ரில்லிங் த சொல்லிங் அண்டு பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நீடிலிங் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது, ஒப்ளிக்காக நீடில் போட்டுக்கணும், 0.3 சூன்லேருந்து 0.5 சூன் வரைக்கும் நீடில் போடணும். ஒப்ளிக்குங்கிறது ஹரிசாண்டலாக நீடில் பண்ணணும், சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட் ST4. ST4 இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிராசிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டொமக் லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன் அண்ட் த யாங் குவேவா வெசல்ஸ். இதில் நம்ம நீடில் போடும்போது லார்ஜ் இன்டெஸ்டைனில் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் யாங் குவேவா வெசல்ஸ்லையும் போய் வேலை செய்யும் அது. இதனுடைய இண்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரி மவுத்து, கிராக்டு ஜா, சலைவால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம். சுவிட்ச் ஆன் த ஐப்ளீட்ஸ், இப்போ வந்து நம்ம கண் இமைகளை மூட முடியலன்னு சொன்னோம் அதுக்கு இந்த பாயிண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சுவிச்சிங் ஆஃப் த கார்னர் ஆஃப் த மவுத், மவுத்தில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது சில பேருக்கு ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாக்கடிச்ச போல ஒரு உணர்வுலாம் சில பேருக்கு கிடைக்கும் இல்லையா, அதுக்கும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வாத பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்பெல்ஸ் விண்டு, ரிலீவ் த பெயின், ஆக்டிவ் த மெரிடியன். நீடிலின் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது, ஹரிசாண்டலில் தான் நீடில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 0.5 சூன்லேருந்து 0.8 சூன் வரைக்கும் நம்ம நீடில் பஞ்சர் பண்ணிக்கலாம். ST6 நோக்கி நீடில் போடணும் அப்படிங்கிறாங்க, சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட் ST5. ST5னுடைய லொக்கேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதனுடைய இண்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, முகத்தில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அதுலேயும் குறிப்பாக கன்னத்தில் வரக்கூடிய வீக்கம், பல்வலி, அப்போ முகவாதம், அப்புறம் அந்த ஜா வந்து கொஞ்சம் விலகி இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க.
இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பெல்ஸ் விண்டு ரெடியூஸ் த சொல்லிங், வீக்கத்தை குறைக்க தான் அதனுடைய ஃபங்க்ஷனு. ஏன்னா நீடிலிங் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒப்ளிக்காக நீடில் பண்ணிக்கலாம், ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆற்றில் மட்டும் பஞ்சர் பண்ணிடக்கூடாது. 0.3 சூன்லேருந்து 0.5 சூன் வரைக்கும் யூஸ் பண்ணுறது சேஃபஸ்ட்டு சைடு. ஸோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஸ்டொமக்கினுடைய முதல் 5 புள்ளிங்களை அக்குப்பஞ்சர் பாயிண்ட்டை பார்த்துருக்கோம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பதிவு போய் சேரட்டும், நிறைய பேர் அக்குப்பஞ்சர் அப்படிங்கிற அந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம். சரியா, அடுத்த பதிவில் நம்ம அடுத்த புள்ளிங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உடனே விடைபெறுவது நான் கண்ணன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்பவே நன்றி மக்களே.